வணக்கம். இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழைத்தண்டு திரியில விளக்கேற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே வாழைக்கு வந்து விசேஷமான குணங்கள் அதிகம். நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்போதும் வாழையை முன் வச்சுட்டு தான் நம்ம விசேஷமே பண்ண ஆரம்பிப்போம். திருமணமாகட்டும், இல்லை வீடு பால் காய்க்கிறது ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷத்துக்குமே வாழையை முன்னாடி வைப்போம். ஏன்னு கேட்டால், வாழை எப்படி வாழையடி வாழையாக பெருகுமோ அதே மாதிரி வாழையையும் முன் வச்சு பண்ணுற எல்லா விஷயங்களுமே வாழையடி வாழையாய் பல மடங்கு பெருகுன்றது ஐதீகம். அதனால தான் நம்ம அந்த இடத்துல வாழை இல்லாமல் அந்த விசேஷங்களை நம்ம பண்ணுறதில்ல. அதே போல தான் வாழைத்தண்டு திரியும், அதுக்கும் பல விசேஷ குணங்கள் இருக்குது. எந்த ஒரு செயல்களை, நல்ல விதமான செயல்களை செய்யும் போதும் நம்ம அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றிவிட்டு தான் அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் அந்த மாதிரியான நல்ல செயல்களை செய்யும்போது வாழைத்தண்டு திரியில தீபம் ஏற்றுனா அந்த விஷயங்கள் பன்மடங்காக பெருகுன்றது ஐதீகம். வாழைன்றதேவும் பன்மடங்கு பெருக்கத்துக்கு உதாரணமாகத்தான் சங்க காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் பல பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட குலதெய்வ அருள் கிடைத்தால் மட்டுமே அந்த பரிகாரத்தினையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க இயலும். எனவே எந்த ஒரு செயலுக்கு முன்பும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியம். குலதெய்வம் மனதினை குளிர்வித்து விட்டு அதற்கு அப்புறம் எந்த ஒரு செயல்களையும் நாம் செய்ய தொடங்கலாம். இவ்வாறு குலதெய்வம் மனம் குளிர்விக்க இந்த வாழை திரி தீபம் உதவுகிறது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் நம் ஏற்றும் விளக்கினை குலதெய்வமாக நினைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் பசுனையில் வாழைநார் திரியேற்றி விளக்கு ஏற்றினால் நாம் நினைத்த காரியம் உடனுக்குடன் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க.